ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நக்ஷத்ரா இல்லம் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான சட்னி குவிக்காக பண்ணிடலாம் டென் மினிட்ஸில் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இன்க்ரீடியன்ஸ் தக்காளி ஒரு நாலு கட் பண்ணி வச்சுக்கலாம் க்யூப்ஸாக பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல்லு காஞ்ச மிளகாய் அஞ்சு அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு கடுகு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே காஞ்ச மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் அளவு வதக்குனா போதும் பார்த்திங்கன்னா தெரியும் கலர் மாறிடுச்சு இப்போ வந்து பூண்டு மிளகா இது ரெண்டுத்தையும் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சிடலாம் அதே வானலில் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகணும் ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு வதக்குனா போதும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும் தக்காளி இதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சு ஜாரில் சேர்த்துடலாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க பூண்டு தக்காளி மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி கன்சிஸ்டன்சிக்கு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிடலாம் அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே பூண்டு தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டோம் அதனால் திரும்ப குக்காக வேண்டியதில்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் இந்த சட்னி பூண்டு நல்லா நம்ம வதக்கிறதால பூண்டுனுடைய ஸ்மெல் டாமினேட்டிங்காக இருக்காது டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்